வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது மீமிசல் பக்கத்தில் வெட்டி வயல் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த வெட்டி வயல் கிராமத்தில் நாங்கள் வந்து ஒரு 5 HP சோலார் பம்ப் செட் போட்டு கொடுத்துருக்கோம். இங்கே முக்கியமாக நீங்கள் பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு டி ஜாயிண்ட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க, இல்லைனா இந்த கப்ளிங் போர்னு சொல்கிறாங்க. தண்ணி இங்கே ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்குது. ஆனால் ரெண்டு போர் பக்கத்தில் பக்கத்தில் ஒரு 20 அடி 25 அடி ஆழத்துக்கு போட்டு அந்த போரில் ரெண்டு போரில் இருந்து செக் வால்வு போட்டு திரும்ப தண்ணி ரிட்டர்ன் போகாமல் பார்த்து அதிலிருந்து தண்ணி எடுக்கிற மாதிரி. இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா குளங்கள் வந்து நிறைய இருக்குது. ஒரு 50 ஏக்கருக்கு ஒரு குளம், ஒரு 100 ஏக்கருக்கு ஒரு குளம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டுக்குள்ளே ஒரு 15-20 குளம் இருக்குது. அந்தளவுக்கு நெருக்கி குளம் இருக்குது. மணலும் பார்த்திங்கன்னா பூமியிலேருந்து ஒரு 4-5 அடி தோண்டிட்டாலே நல்ல சுத்தமான மணல் கிடைக்குது. மணல் கிடச்சிருச்சுனாலே தண்ணி வந்து ஈஸியாக ஊறி வர்ற மாதிரி. அப்போ இங்கே நாங்கள் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா 20 அடி போர்வெல் போட்டிருக்கோம். ரெண்டு போர்வெல்லு, ரெண்டையும் நீங்கள் பார்க்குற மாதிரி ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணி டி ஜாயிண்ட் போட்டு அந்த டி ஜாயிண்ட்டில் 5 HP மேல் மோட்டார் சர்ஃபேஸ் மோட்டார் வச்சுருக்கோம். இந்த ரெண்டு போர்லேருந்து அட்டே டைமில் வந்து தண்ணி இழுக்குது. தண்ணி அந்த 5 HP பம்பு தேவையான தண்ணியை இழுக்குது. ஒரு போர் போட்டோம்னா தண்ணி பத்தாமல் போயிடும். அதனால் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு போரையும் போட்டு ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணி இங்கே இந்த பக்கத்தில் குளங்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால தண்ணி மட்டும் வந்து ஒரு 4 அடி 5 அடி இருக்குது. இங்கே நாங்கள் இந்த இடத்துல போர் போடும்போது பார்த்திங்கன்னா இந்த வயலில் மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 3 போர் பக்கத்தில் போட்டிருக்காங்க. ஆயில் என்ஜின் வச்சு இறைக்கிறாங்க. ஆயில் என்ஜின் வச்சு இறைக்கும்போது கட்டுப்படி ஆகாது, அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா அடிக்கடி நம்ம தண்ணி போடும்போது இப்போ இருக்கிற டீசல் விலையில் ஒன்றும் கட்டுப்படி ஆகாது. அதனால் இதுக்கு நம்ம சோலார் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்டாங்க. இதுதான் நாங்கள் போட்டு கொடுக்குற இந்த டி ஜாயிண்ட்டு முதல் போர். இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எவ்வளோ வரும், அப்படி தண்ணி அந்த டீசல் இன்ஜினில் வர அளவுக்கு வருமா அப்படின்ற மாதிரி பலவிதமான சந்தேகங்கள் இருந்தது. இதில் நாங்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா, இந்த செக் வால்வு வந்து அடிக்கடி தண்ணியை விட்டுருது. அதனால் நல்லா காஸ்ட்லியான செக் வால்வு போட்டு அது தண்ணி விடாமல் பார்க்குறது தான் இதில் ரொம்ப ஒரு சவாலான விஷயம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மேல் மோட்டார் எப்பயும் நம்ம பண்ணுற மாதிரி இந்த மேல் மோட்டாரில் வந்து நம்ம வந்து அடிக்கடி தண்ணி ஊற்றி எடுக்கிற மாதிரி இருக்கும். தண்ணி ஊற்றி எடுத்துட்டோம்னா உடனே ஒரு 10 நிமிஷத்தில் தண்ணி எடுத்துரும். தண்ணி சப்ளை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா தண்ணியோட மட்டம் வந்து ஒரு 4 அடியில் இருக்குது. 20 அடி போர் போட்டிருக்கோம், ரெண்டே ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணி எடுத்திருக்கோம். இங்கே இருக்க மண் வந்து நல்ல செழிப்பான மண். தண்ணி பிரச்சனை ஒன்று தான். வாய்க்கால் பாசனம் வந்து ஒரு முதல்ல அந்த பருவமழை காலங்களில் ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் ஜனவரி வரைக்கும் இவங்க வந்து மானம்பாத்த பூமியை வந்து இதை நெல் நடவு பண்ணுறாங்க, மற்ற பயிர்கள் பண்ணுறாங்க. மற்ற நாட்களில் வந்து சும்மா தான் இருக்குது. இங்கேயே பார்த்திங்கன்னா இந்த கம்மா கரையில் தான் வந்து நாங்கள் தண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். கம்மாக்குள்ளே பார்த்திங்கன்னா இவ்வளோ கடுங்கோடையிலையும் தண்ணி வற்றாமல் தண்ணி நிற்கிது. இந்த தண்ணி வந்து பூமியில் எங்கே பார்த்தாலும் ஊறி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 அடி 4 அடி ஆழத்துலேயே தண்ணி இருக்குது. இந்த ஊரில் நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த போர் பக்கத்தில் சோலார் பேனல் போட முடியாது. அதனால் போர்லேருந்து ஒரு 1200 அடி தூரத்தில் தான் இந்த சோலார் பேனல் வச்சுருக்கோம். அவங்க வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் இந்த மாதிரி சோலார் பேனல் அவங்க வீட்டு பக்கத்தில் போட்டு பாதுகாப்புக்கு சுற்றி வந்து கல் போட்டு முள்வேலி போட்டிருக்கோம். ஏன்னா எல்லா இடங்கள்லையும் இருக்கிற மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயம்தான். ஏன்னா அவங்களே வந்து ரொம்ப பயப்படுறாங்க, யாராவது ஏதாவது இந்த பேனல்களை வந்து வேணும்னே ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. அதனால் இப்போ அவங்க வீட்டு பக்கத்தில் வந்து இந்த சோலார் பேனலை வச்சு வீட்டுக்கு உள்ளேயே வந்து இந்த ஆன் ஆஃப் பண்ணுற கண்ட்ரோல் யூனிட்டை வச்சுருக்கோம். அப்போது அந்த மாதிரி நம்ம ஆன் ஆஃப் பண்ணுற கண்ட்ரோல் யூனிட்டை வச்சுருக்கும்போது சேஃப்டி ஒன்று வந்து நேரடி வெயில் படாமல் இந்த டிரைவ் பாக்ஸ் வந்து ரொம்ப சேஃபாக இருக்குது. அதே நேரத்தில் தண்ணி நம்ம போடணுனாலும் வீட்டிலேருந்தே போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 1500 அடி தூரத்தில் தான் அந்த போர்வெல் இருக்குது. அங்கே போய் நம்ம போடணும்னு அவசியம் கிடையாது, வீட்டிலேருந்தே ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். போர் வந்து அங்கே தண்ணி அருமையாக ஓடுது. இப்போ இந்த டி ஜாயிண்ட்டில் நீங்கள் பாருங்கள், மோட்டார் போட்டதுக்கப்புறம் போட்டு இந்த பேனல் அங்கேருந்து இங்கே வச்சு கனெக்ஷன் கொடுத்து ஒரு அண்டர் கிரவுண்டு கேபிள் போட்டு அங்கேருந்து எடுத்துட்டோம். தண்ணி ரொம்ப அருமையாக வந்துச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 அடி 8 அடி தூரத்துக்கு பாஞ்சி அடிக்கிற மாதிரி. இந்த இடத்துல வீடு இருக்குது. இங்கேருந்து அப்படியே நாங்கள் வந்து அண்டர் கிரவுண்டு கேபிள் போட்டு இந்த 1200 அடிக்கு அண்டர் கிரவுண்டு கேபிள் போட்டு கொண்டு போயிருக்கோம். திரும்ப இங்கேருந்து தண்ணியவும் அவ்வளோ தூரம் வர்றோம். மொதல் ஸ்டார்ட் ஆகும்போது மோட்டாரில் வந்து அந்த போரில் இருக்கிற அழுக்கு தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துருச்சு. அழுக்கு தண்ணி வெளியில் வந்த பிறகு பார்த்திங்கன்னா அருமையான பாய்ச்சலுங்க. தண்ணி நல்ல சுத்தமான தண்ணி, குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தண்ணி. வேகம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 அடி 8 அடி தூரத்துக்கு நல்ல ஃபோர்ஸ் அருமையாக அடிச்சுது.
ஒரு நிமிஷத்துக்கு 800லேருந்து 900 லிட்டர் தண்ணி பம்பிங் பண்ணுச்சு. இந்த ரெண்டு மொட்டை போர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கீழே எந்த விதமான ஃபுட் வால்வும் கிடையாது, செக் வால்வுலேருந்தே தான் ஃபங்க்ஷன் ஆகுது. அந்த மாதிரி ஒரு டைப் போர் இது. அதில் போடும்போது தண்ணி வந்து 2.5 குழாய் இப்போ போட்டிருக்கோம். 2.5 குழாயில் கிட்டத்தட்ட ஒரு 8 அடினா பாருங்கள், கிட்டத்தட்ட 800லேருந்து 900 அடி வரைக்கும் நமக்கு தண்ணி நல்லா முழுமையான அளவுக்கு பாசனம் பண்ணுச்சு. இந்த தண்ணியை என்ன பண்ணுறோம், பைப் லைன் அமைச்சு இங்கேருந்து மறுபடியும் ஒரு 1500 அடிக்கு வந்து பைப் லைனில் போட்டு கொண்டு போகிற மாதிரி அமைச்சு கொடுத்துருக்கோம். அப்போ இந்த வீட்டுக்கும் அதுக்கும் தூரமே வந்து ஒரு 1200 அடி வந்துடுது. அதுலேருந்து ஒரு 300-350 அடி வயல் அந்த பக்கமாக கொண்டு போகிறோம். ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் வந்து பாதுகாப்பு, ஒரு பக்கம் வந்து வசதிக்காக பண்ணுறோம். ஏன்னா இந்த மோட்டார் அமைஞ்சிருக்கிற இடம் வந்து ஆள் அருவமற்ற பகுதியில் அமைஞ்சிருக்கு. ஆனால் இந்த இடத்துல தான் தண்ணி கிடைக்கிது, அந்த சோலார் பேனல் இருக்கிற இடத்துல தண்ணி கிடைக்கல. இந்த இடத்துல தண்ணி ரொம்ப அருமையான தண்ணி. டீ ஜாயிண்ட்டு போட்டு போர்வெல்லேருந்து இதுதான் முதல் முறையாக போடுறது. நிறைய பேர் யோசனை பண்ணுறாங்க டீ ஜாயிண்ட்டில் தண்ணி சோலார் பம்பு எடுக்குமா அப்படின்னு. இந்த மோட்டாரோடைய செயல்திறனை நீங்கள் பாருங்கள். டீ ஜாயிண்ட் போட்ட போரில் ரொம்ப அற்புதமான இறைப்பு திறனுங்க. இது மேல் மோட்டார். மேல் மோட்டார் எப்பயுமே நேரடியாக வெயில் படும்படி வைக்கக்கூடாது. வெயில் மழை தண்ணியெலாம் உள்ளே போயிடுச்சுன்னா இதாகிடும். இன்றைக்கி இறக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 75% தான் வெளிச்சம் கிடச்சிது. வானம் பூரா வெள்ளை மேகம் இருந்துச்சு. அந்தளவுக்கு சுள்ளுன்னு அடிக்கிற மாதிரி வெயில் இல்லை. இருந்தாலும் 42-43 ஃப்ரீக்குவென்சி கிட்டத்தட்ட 80% சோலார் பம்பு ஃபங்க்ஷன் ஆகும்போதே நல்ல அருமையான இறைப்பு திறன். கிட்டத்தட்ட 800லேருந்து 900 லிட்டர் ஒரு நிமிஷத்துக்கு. இங்கே 2.5 குழாயில் வர்றது பார்த்திங்கன்னா 4-5 குழாய் வந்து இங்கேருந்து இந்த 1300 அடிக்கு போட்டிருக்கோம். 4-5 குழாயில் வந்து பாசனமே ரொம்ப அருமையாக இருந்தது. கிட்டத்தட்ட அந்த கம்மா கரையிலேயே 1200 அடி கொண்டு போன பிறகும் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். அதில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல பாசனம் ஆகுது. கிட்டத்தட்ட இதை வச்சு நம்ம வந்து ஒரு 7-8 ஏக்கர் சர்வசாதாரணமாக பாசனம் பண்ணலாம். நெல் பாசனமும் பண்ணலாம். நெல் பாசனம் இந்த வச்சு நீங்கள் பண்ணும்போது கட்டாயம் இவங்க இருக்கிற பகுதிகளில் 3 போகமுமே பண்ணிடலாம். ஏன்னா ஒரு போகத்துக்கு வந்து நல்ல மழை தண்ணி மேல்மட்டத்தில் இருக்குது, தண்ணி அவ்வளோ தேவைப்படாது. மற்ற 2 போகங்கள்லையும் இவ்வளோ தண்ணியை வச்சு நீங்கள் 10 ஏக்கர் வரைக்கும் கூட சர்வசாதாரணமாக பாசனம் பண்ணலாம். ஏன்னா 4-5 குழாயில் முழுமையாக வர்ற அளவுக்கு இந்த 2.5 குழாய் வந்து 10 அடி தூரத்துக்கு அடிக்குது. அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. இதை சக்ஸஸ்ஃபுல்லானவனே எல்லாருமே நிறைய பேர் இந்த ஆயில் என்ஜினை வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தவங்களாம் வந்து பார்த்தாங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு திருப்தியாக அமைஞ்சது. ஆனால் மறுபடியும் எங்களுக்கு சவாலாக அமைஞ்ச ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த செக் வால்வில் வந்து தண்ணி விட்டுறது தான். அதுக்கப்புறம் நல்ல குவாலிட்டியான செக் வால்வ் போட்டு இதெல்லாம் ரெடி பண்ண பிறகு தாராளமாக அமைஞ்சிருது. தொடர்ந்து 4-5 நாள் நீங்கள் வந்து மோட்டார் போடாமல் விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ தண்ணி கொஞ்சம் மேலே ஊற்றிட்டு அதிலிருந்து நீங்கள் மறுபடியும் தண்ணி மோட்டார் சுவிட்சை ஆன் பண்ணி 2 முறை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா தண்ணி நல்லா முழுமையாக வந்துடும். நல்லா அருமையாக அந்த பம்பு செயல்பட்டதுங்க. வெட்டி வயல் பக்கத்தில் அந்த வெட்டி வயல் மீமிசல் அந்த பகுதியில் அறந்த அங்கே ஆவுடையார் கோயில் அந்த பகுதியில் இருக்கிறவங்க இந்த பம்பை வந்து நீங்கள் விருப்பம்னா பார்க்கலாம். ரொம்ப நல்லா செயல்பட்டுச்சு, எல்லாருக்குமே ஒரு திருப்தியாக இருந்தது. இன்றைக்கு வரைக்கும் ரொம்ப நல்லா ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. அதுமாதிரி வெயில் அதுக்கப்புறம் வந்த பிறகு பார்த்திங்கன்னா நல்ல தெளிவான வானம் வந்த பிறகு 42 ஃப்ரீக்குவென்சியில் ஓடிக்கிட்டு இருந்தது 50 ஃப்ரீக்குவென்சி வரைக்கும்லாம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. 50 ஃப்ரீக்குவென்சி போடும்போது ரொம்ப கடுமையான இறைப்பு திறன் இருந்தது. போர் விட்டு கொடுக்கல, போரில் தண்ணி வந்து வத்தாமல் வந்துக்கிட்டு இருந்தது. இந்த வீடை நீங்கள் இங்கே பாருங்கள். இந்த வீட்டுக்கு பக்கத்தில் தான் சோலார் பேனல் போட்டிருக்கோம். அங்கே சுற்றி வந்து முள்வேலி போட்டு கம்ப்ளீட்டாக சேஃப்டிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பண்ணியாச்சு. இதிலேருந்து அந்த கம்மாக்கரை ஓரமாகவே நாங்கள் வந்து யூஜி கேபிள் போட்டு இந்த பவரை வந்து கரண்ட்டை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த வேலியை தாண்டி இந்த பக்கம் இங்கேருந்து இது வரைக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 600-700 அடி வந்துடுது. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 600 அடி. அப்போ அந்த போருக்கு இங்கே இந்த சோலார் பேனல்லேருந்து போருக்கு போகிறதுக்கு அண்டர் கிரவுண்டுக்கு பூமிக்கு அடியில் புதைக்கிற கேபிள் போட்டு யூஜி கேபிள்னு சொல்லுவாங்க 1200 அடிக்கு கரண்ட்டை கொண்டு வரோம். அப்போயும் கரண்ட்டில் எந்த விதமான குறைவும் இல்லை. இங்கே 50னா அங்கே 50க்கு தகுந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இது இங்கே வீட்டிலேருந்து எவ்வளோ தூரத்தில் பம்ப் இருக்குது பாருங்கள். 1200 அடி கொண்டு போனோம்னா கரண்ட்டு கம்மியாகிடுமே, அதுக்கு வந்து சோக்கு போடணும், டிரான்ஸ்ஃபார்மர் போடணும் அப்படின்லாம் சில கம்பெனியில் சொல்லுவாங்க. நாங்கள் சோக்கும் போடல, டிரான்ஸ்ஃபார்மரும் போடல, எதுவுமே போடல. இந்த பேனல்லேருந்து வீட்டுக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது தான் கண்ட்ரோல் யூனிட் வச்சுருக்கோம். அந்த கண்ட்ரோல் யூனிட்லேருந்து இவ்வளோ தூரம் 1200 அடிக்கு சர்வசாதாரணமாக வந்து கரண்ட்டு போச்சு. எந்த ட்ராப்பும் இல்லை. பம்பு ரொம்ப அற்புதமாக ஃபங்க்ஷன் ஆனிச்சு. மேகம் குறைஞ்சாலும் ஆட்டோமேட்டிக்காக நல்லா ஓடிக்கிட்டு இருந்தது.
வெயில் நல்லா சுள்ளுன்னு ஏற ஏற கடுமையான வேகத்தில் அடிச்சுது. 1200 அடி கரண்ட் கொண்டு போகிறதுனால எந்த விதமான குறைவும் ஏற்படலை. நீங்கள் இந்த பம்பை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தண்ணியும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து 1600 அடி கிட்டத்தட்ட இந்த வீட்டுக்கு இந்த பக்கமாக ஒரு பைப்லைன் போகுது பாருங்கள். இது ஒரு 300-400 அடிக்கு பைப்லைன் போகுது. கிட்டத்தட்ட ஒரு 1600-1700 அடி வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தண்ணி பாயுதுங்க. அதனால் தண்ணி கொண்டு போகிறதும் ஒரு சில பேர் கேட்பாங்க, எவ்வளோ தூரம் கொண்டு போகலாம் அப்படின்னு. தண்ணி நீங்கள் ஹரிசாண்டலாக கிராவிட்டியில் கொண்டு போனீங்கன்னா 5 கிலோமீட்டர், 7 கிலோமீட்டர், 8 கிலோமீட்டர் வரைக்கும் கொண்டு போகலாம். அதே மாதிரி கரண்ட்டு பவரை கொண்டு போகும்போது நல்ல குவாலிட்டியான யூஜி கேபிள் போட்டிங்கன்னா 1500-2000 அடி வரைக்கும் கூட நீங்கள் டிரான்ஸ்மிஷன் போகலாம். அதிகமான அளவுக்கு நம்ம போகும்போது அதில் வந்து கொஞ்சம் ட்ராப் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வோல்டேஜ் செட்டிங் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓரளவுக்கு நல்லா நீங்கள் தேவையான தூரம் கூட கொண்டு போய்க்கலாம். ஆனால் டிசி கரண்ட்டை கொண்டு போகும்போது சோலார் பேனல்லேருந்து கொண்டு போகிற கரண்ட்டை பக்கத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ பக்கத்தில் அந்த ட்ரைவ் பாக்ஸ் கொண்டு போய் அதை 3 பைசா கன்வெர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்கள் இந்த கரண்ட்டை வந்து டிசி கரண்ட்டு சோலார் பேனல்லேருந்து வர டிசி கரண்ட்டை ரொம்ப தூரம் நீங்கள் கொண்டு வரக்கூடாது. தண்ணியை நீங்கள் எவ்வளோ தூரம் வேணால் கொண்டு போகலாம். நீங்கள் 1500-2000 அடினா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் எவ்வளோ தூரம் வேணால் நீங்கள் கொண்டு போய்க்கலாம். அது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும். இப்போ 4-5 குழாயில் எப்படி அடிக்குது பாருங்கள். அங்கே 2.5 குழாயில் அடித்தது, இங்கே 4-5 குழாயில் பிச்சுக்கிட்டு அடிக்குது. இந்த பக்கமும் ஒரு திறப்பு இருக்குது, அதே நேரத்தில் அந்த வயலுக்கு போகிறதுக்கு இன்னொரு திறப்பும் வச்சுருக்கோம். அங்கேயும் தண்ணி போகுது. ஒரே நேரத்தில் 2 இடத்துல நல்ல கடுமையான வேகத்தில் தண்ணி போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 8-5 அளவுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே 4-5 போகுது, இங்கே ஒரு 4-5 வருது பாருங்கள். ரெண்டும் சேர்ந்து அட்டே டைமில் நல்லா பாசனம் அருமையாக ஆணுச்சு. இந்த மாதிரி ஒரு டி ஜாயிண்ட் போர்வெல் போடணுன்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக அமைச்சு தரோம். 100% வெற்றிகரமாக தான் எல்லா பம்புமே நம்மகிட்ட ஓடிக்கிட்டு இருக்குங்க. எங்களுடைய இந்த வீடியோ கால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவையானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே இருக்கிற அந்த சிவப்பு கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனில் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்பப்போ போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும்.